அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்துஹு. நான் வந்து என் தங்கச்சி தான் அவங்க, என்னால் முடிஞ்சது அவங்களுக்கு வந்து ஒவ்வொரு அளவுக்கும் உதவி செய்கிறேன். அவங்கள மாதிரி நல்ல நல்ல இதயங்கள் வந்து அவங்களுக்கு உதவுறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த மாதிரி அவங்க வந்து ஒரு ஏழ்மையிலே இருக்காங்க, அவங்க வந்து வியாபாரம் பண்ணுறாங்க. அவர் வியாபாரம் வந்து அவங்க நடந்து நடந்து போய் ரொம்ப தூரம் வியாபாரம் பண்ணிட்டு வர்றதுனால அவங்களுக்கு ஒரு பைக் இருந்தால் நல்லாயிருக்கும்ட்டு அண்ணன்ட்டு சொன்னேன், மகாதவன் அண்ணன்ட்டு சொன்னேன், மாயக்குளம் மகாதவன் அண்ணன்ட்ட. அண்ணன் வந்து இப்படி உதவி வந்து ஒருத்தங்க செய்கிறவங்க இருக்காங்க, நான் அவங்ககிட்ட சொல்லி உங்களுக்கு வந்து நான் உதவி வாங்கித்தரேன்னு சொன்னாங்க. அண்ணன் அந்த மாதிரி சொன்ன மாதிரி என்னோடய தங்கச்சிக்கு அவங்களோட பொருளாதார நிலையை அவங்க அறிஞ்சு, அவங்க ஏழ்மை நிலையை அறிஞ்சு அவங்களுக்கு வந்து வியாபாரம் செய்ய இந்த செகண்ட் ஹேண்டில் வண்டி வாங்கி கொடுத்துருக்காங்க. அண்ணனுக்கும் நன்றி. அண்ணன் மனைவி இருக்காங்க, அவங்களும் வந்து என்னை வந்து தேடி வந்து பண்ணாங்க, நன்றி. அண்ணனை சார்ந்தவங்களுக்கும் நன்றி. நீங்கள் உதவி செய்கிறவங்களுக்கும் எல்லாத்தையும் நாங்கள் துவா செய்கிறோம், நன்றி. எல்லாருக்கும் துவா செய்கிறோம், ரொம்ப நன்றி. வண்டி விலை 22,000 ரூபா, செகண்ட் ஹேண்டில் தான் வாங்கியிருக்கேன். மாயக்குளம் மாதவண்ணன் வாங்கி கொடுத்துருக்காங்க எல்லாரும். இந்த குழு மூலமாக இந்த இதை மறக்க மாட்டேங்க எப்பவும். ரொம்ப நன்றி, வாங்கி கொடுத்தவங்க எல்லோருக்கும் நன்றி. நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அந்த வஹிதா அம்மாவுக்கு வந்து நம்ம அந்த டூ வீலர் வாங்கி கொடுத்துருக்குறோம், அந்த வியாபாரத்துக்காக, ஃபினாயில் வியாபாரத்துக்காக. நடந்து போய் அவங்களுக்கு வியாபாரம் பண்ண முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு அதை கேட்டாங்க. அதை நம்ம வாங்கி கொடுத்துருக்கோம் நம்ம நண்பர்கள் மூலமாக. அத்தோட இவங்க வந்து அந்த வஹிதா அம்மாவுடைய அக்கா. இவங்களும் வந்து தனியாக தான் இருக்கிறாங்க, கணவர் கிடையாது, குழந்தைகள் கிடையாது. அவங்களும் வந்து ரொம்ப சிரமப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இதே மாதிரி அந்த ஊதுபத்தி இதுகளில் வியாபாரம் பண்ணிக்கிட்டு தான் பிழைச்சிக்கிட்டுருக்குறாங்க. அதனால் நாம் இவங்களுக்கும் உதவி செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த நேரத்தில் நிறையா கொடுக்க முடியாட்டால் கூட அந்த அம்மாவுக்கு 22,000 ரூபாய்க்கு வண்டி வாங்கி நம்ம கொடுத்துருக்குறோம். அதுபோக இன்னொரு 3,000 ரூபா இருக்குது. இந்த 3,000 ரூபாயை இந்த அம்மாவுடைய வியாபாரத்துக்காக ஏதோ நம்மளால் முடிஞ்ச ஒரு சின்ன உதவியாக இந்த 3,000 ரூபாயை அம்மாவுக்கு கொடுக்குறோம். ஆமாம், நன்றி சொல்லிடுறேன். நீங்களும் கொடுத்தவங்களுக்கு, கொடுத்த அனைவர்களுக்கும் நன்றி. பத்ததுக்கு வந்து நான் ரொம்ப இப்போ உடம்பு முடியாமல் இருக்கிறேன், வியாபாரத்துக்கு கூட போக முடியல. இந்த வந்து நெஞ்சிலையும் இந்த இதுலையும் எனக்கு கொஞ்சம் கொரோனா வந்தது இப்போ சமீபத்தில், ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி. அதில் வந்து எனக்கு நெஞ்சு வலியும் நுரையீரலும் பாதிச்சிருச்சு. இப்போ எனக்கு ஒரு சுமைய சுமத்துக்கு விட்டு போக முடியாமல் ரொம்ப அவதிப்பட்டு இருந்தேன். அண்ணங்கிட்ட சொன்னேன், அண்ணன் இதை உதவி பண்ணியிருக்கிறாங்க. இதை கொடுத்து அண்ணனுக்கும் நன்றி, இதை கொடுத்து அனைவர்களுக்கும் நன்றி. எல்லாரும் எல்லா குடும்பமும் நோய் நொடி இல்லாமல் நல்ல மாதிரி வாழ்கிறதுக்கு நான் ரொம்ப கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணுறேன். எல்லோருக்கும் நன்றி, நன்றி.